எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக ஆன்லைனில் வர முடியல, ரொம்ப அதிகமான அளவுக்கு அதிகமான வேலைகள், அதனால் வர முடியல. பட் இன்றைக்கி நான் வந்தது காரணமும் பிக்பாஸ் கிடையாது. நிறைய விஷயங்கள் என்ன தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, தற்கொலைகள், டிப்ரெஷன், இதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு தோணுச்சு எனக்கு. நம்ம அடிக்கடி எல்லாத்துக்குமே போய் ஆர்ஐபி ஆர்ஐபின்னு சோஷியல் மீடியாவில் அடிக்கடி நம்ம கொடுப்போம். ரெஸ்ட் இன் பீஸ் அது தற்கொலைக்கு கிடையவே கிடையாது. அதாவது ஒரு நிமிஷம் தைரியசாலிகளால் எடுக்கப்படும், எல்லாருமே சொல்லுவாங்க கோழைகள் தான் இந்த தற்கொலைக்கே உட்பட்டு தற்கொலை செய்கிறாங்கன்னு அதெல்லாம் கிடையாது. நல்லா நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் பல தைரியசாலிகளே தற்கொலைக்கு தூண்டப்படுவாங்க, தற்கொலை போய் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்களாம் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. நம்ம என்ன கேட்போன்னா, என்னது அது ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே, அந்த பையன் ரொம்ப தைரியமான பையனாச்சே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களை பற்றி பேச வரல. இதுக்கு பிறகு இந்த தற்கொலைக்கு தூண்டப்படுறவங்களை பற்றியா நம்ம பேசக்கூடாது. அதாவது ஒரு விஷயம் தற்கொலையாக கொலையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம இப்போ நடந்த ரீசனாக இந்த வாரம் நடந்த சித்துவோட மரணமாக இருக்கட்டும், 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த எஸ்எஸ்ஆரோட மரணமாக இருக்கட்டும், சுஷாந்த் சிங் ராஜ்புத், இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க. அவங்கெல்லாம் ஒரு மீடியாவில் இருக்காங்கன்றதுக்கு அப்பாற்பட்டு அவங்க இன்னொரு ஹியூமன், நமக்கு அந்த ஹியூமனை தெரியுன்ற விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். ரொம்பவும் தைரியசாலியான ஒரு பொண்ணு, தன்னுடைய 33 வயசில் போயிட்டு தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரே க்ளோஸானவங்களுக்கு நடந்த விஷயம். அவங்க அவ்வளோ தைரியசாலி. அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசுன்றப்ப நீங்கள் எல்லாம் கேட்குற அதே கேள்வியை தான் நான் கேட்டேன். என்ன இந்த பொண்ணு இவ்வளோ தைரியசாலி, எப்படி வந்து இவ்வளோ தைரியசாலி பொண்ணு வந்து தூக்கு மாட்டிக்க முடியும்னு எல்லாருமே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்க பல யுகங்களுக்கான விஷயத்தை கடந்து போயிருப்பாங்க. வாழ்க்கையில் இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையே வாழ முடியாது, வாழ வேண்டான்ற முடிவுக்கு வரும்போது தான் அந்த தூக்கு மாற்ற விஷயம் நமக்கு வரும். அதாவது சூசைட், நம்ம ஏன் தூக்கு மாட்டுறதுன்னு மட்டும் பேசுகிறோம், இதிலேயே கையை எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. இதிலெல்லாம் புரிஞ்சு இது தூக்கு மாட்டுறதுன்றது கொஞ்சம் ஆப்வியஸாக நிறைய நடக்கிறனால அதை மீன் பண்ணி நான் பேசுகிறேன். நிறைய நம்ம பார்த்துருப்போம். பட் அவங்கள்ட்டலாம் நம்ம எழுந்திரிச்சு கேட்கவும் முடியாது, எதனால் நீ இந்த முடிவுக்கு எடுத்தேன்னு. ஒன்றே ஒன்று தான் நம்மளால சொல்ல முடியும், டிப்ரெஷன், இல்லாட்டினா நீ ஏன் இப்படி பண்ணின அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து குவெஸ்சன் மார்க்காகவே கேட்டுக்கிட்டு இருப்போம் எப்பயுமே. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பின்னாடி வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் பெருசாக இருக்கும். நான் என்ன சொல்ல மெயினாக வரேன்னா, தயவு செய்து ஒரு ஆளை டிப்ரெஷனுக்குள்ளார தள்ளாதீங்க. நீங்கள் ஆண் ஒரு பெண்ணை தள்ளுறதுக்கு மட்டும்தான் டிப்ரெஷன் கிடையாது, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை தள்ளுறதுக்கு மட்டும்தான் டிப்ரெஷன் கிடையாது. ஒரு சக மனிதனை இன்னொரு மனிதன் வந்து ஹியூமிலேட் பண்ணாமல் இருந்தாலே இதெல்லாம் குறைக்கப்படும், குறைஞ்சிரும். அதாவது இது வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்டது, இல்லைனா ஒரு கூட்டத்தை சம்மந்தப்பட்டது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோஷியல் மீடியாவில் எதையாவது ஒரு படத்தை போட்டுருவாங்க, அது இன்னொருத்தவங்களோட ரெப்யூட்டேஷனை பாதிக்கும். அந்த இடத்துல அந்த மனநிலையில் சூசைடல் தாட் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க, இந்த சூசைடல். பட் சில விஷயம் வந்து ஒரே ஒருத்தர்னால, ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரே ஒருத்தர்னால அந்த விஷயங்கள் தூண்டப்படும். இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி புலிட் பண்ணி பல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. இதை நீங்கள் முதல் நிப்பாட்டுங்க. அது நீங்கள் யாராக இருந்தாலும் யாரையாவது நீங்கள் இன்றைக்கி ஹர்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து போய் நிப்பாட்டிருங்க. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலைன்னா அவங்கள்ட்டேருந்து விலகி எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிருங்க. இல்லாட்டினா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, டேரெக்டாக நீ சொல்கிறது எனக்கு ஒத்து வரல, உன் கருத்து வேறு, என் கருத்து வேறு, என் பார்த்து வேறு அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்கள போயிட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு உயிர் போன பிறகு அம்மானாலும் வராது அப்பானாலும் வராது, போன உயிர் போனது தான். ஓகேவா? சிலவங்களுக்கு வாழ்க்கை ஜெயினி ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய சாதிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த சாதிக்கிறவங்க வந்து சில சின்ன விஷயமா இருக்கும், அது உங்களுக்கு சின்ன விஷயம், பட் அவங்களுக்கு அது சின்ன விஷயமா கிடையாது, அது அவங்களை அந்த தாட்டுக்கு தூண்டப்படும். அதனால் நீங்கள் இன்னொரு ஆளோட டிப்ரெஷனுக்கு காரணம் ஆகாதீங்க. அந்த டிப்ரெஷன் தான் அவங்கள போயிட்டு தற்கொலை பண்ணிக்க தூண்டும். இன்றைக்கி நீங்கள் யாரையாவது ஹர்ட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு
மெசேஜ் எடுத்து தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, எதையாவது நான் தப்பாக செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு செஞ்சுருங்க. இல்லாட்டினா அவங்களுக்கு அதுக்கிட்ட அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட பேசாமல் இருங்க. உங்களுடைய நினைவுகள் நாளடைவில் மறைஞ்சு போயிடும், அது இன்னும் நல்லது. என்னை கேட்டால் நான் நான் ஒரு எட்டு 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 ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி என் ஒரு அஞ் ஒரு நிமிஷ தோட்டை நான் 5 நாள் கடந்து வந்தேன். அதனால் அந்த 1 நிமிஷம் தோட்டை நான் 5 நாள் பிடிச்சிச்சு எனக்கு கடந்து வர்றதுக்கு. 5 நாள் கடந்து வந்து அப்புறம் ஒரே விஷயந்தான் என்னை வழி நடத்துனுச்சு. நான் இந்த இடத்துல நான் வாழணும், எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்தே ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு எடுத்த பிறகு தான் நான் அந்த இடத்துலேருந்து வெளியாகினேன். ஸோ ஒரு விஷயம் உங்களை டிப்ரெஸ் ஆக்குது, அது உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வெளி உலகமாக இருக்கலாம், நீங்கள் போகிற பார்க்காத ஒரு ரெண்டுமா ஆளுகளாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டிப்ரெஷன் இருந்தீங்களாம், தயவு செய்து அந்த இடத்த விட்டு வெளியாயிருங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் சூசைட்டுன்றது தீர்வு கிடையாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு அந்த தாட் நீங்கள் வரத்துக்கு நீங்கள் காரணம் கிடையாது. அந்த 1 நிமிஷம் தாட் உங்களை எப்படி வேணாலும் மாற்றலாம். அந்த மாற்றம் தான் உங்களை ஓகே இதை செஞ்சால் நம்ம இப்படி செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். அதை நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க, இதை இப்படி செய்கிற மாதிரி நம்ம ப்ரிட்டன் பண்ணலான்னு கூட நினச்சிருப்பீங்க. அந்த டைமில் இதுதான் கடைசின்னு முடிவு வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ பல பேர் வந்து பல குழப்பத்தில் இருப்பீங்க, பல டிப்ரெஷனில் இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறத விட உங்களை அந்த டிப்ரெஷன் ஆக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்கிறது தான் மூவ் ஆன், கெட் யுவர் ஓன் லைஃப், டூ நாட் சிம்பிளி ஹர்ட் பீப்புள் இன் எனிவே. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ தெரியாதவங்களையோ க்ளோஸாக இருக்கிறவங்களையோ டூ நாட் பி அ ஜட்ஜ்மெண்டல். எல்லாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு கிடையாது, உங்களோட ஒப்பீனியனும் அடுத்தவங்களோட ஒப்பீனியனும் சரியாக இருக்கணும்னு கிடையாது. எனக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க இதை, அதாவது உலகத்தில் எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு யாரையும் பிடிக்கலைன்ற வருத்தத்தை இன்னைக்குலேயே தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா நினச்சிக்கோங்க, நீங்கள் முன்னுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்களை பற்றி யாராவது பின்னாடி பேசுகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க, அவங்க உங்கள் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இன்னிலேருந்து சூசைடல் தாட் இருக்கிறவங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது, எனக்கு அவங்க டிப்ரெஸ்ட் ஆனவங்க, அவங்க அவங்களோட முடிவுக்கு இந்த தூண்டுறவங்க காரணமாக இருந்துடாதீங்க. தயவு செய்து இதை நிப்பாட்டணும், நம்ம ஏதாவது ஒரு வழியில் நிப்பாட்டணும். டிப்ரெஷன்றது ஒரு பெரிய கொடிய நோய், அதுக்கு மருந்தே கிடையாது. நீங்கள் வேணால் தூங்குறதுக்கு ஸ்லீப்பிங் பில் எடுக்கலாம், அந்த யோசனையை மாத்திரத்துக்கு ஸ்லீப்பிங் பில் எடுக்கலாம், ஆனால் அந்த யோசனைக்குள்ளே நீங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு மாத்திரை இன்னும் கண்டே பிடிக்கலை. இது வந்து ஒரு ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனும் சம்மந்தப்பட்டது. அதனால் நம்ம சக ஹியூமனாக இருந்து இன்னொரு ஹியூமன் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே இதெல்லாம் நிப்பாட்டிடலாம். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, என்னை மனசில் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எனக்கா சுஷாந்தோட மரணத்துக்கு ஒரு 5 நாள் இதே யோசனையில் இருந்தப்போ எனக்கு சரி இது ஒரு சூசைட்டாக இல்லாமல் என்னது கொலையாக கூட இருக்கலாம்னு சொல்லி வேறு தாட்டில் இருந்தப்போ இப்போ இந்த ரீசனோட இது வந்து அது கொஞ்சம் பாதிச்சிச்சு. கண்டிப்பாக யாருமே சொல்ல முடியாது பாதிக்கலன்னு. யாராவது இப்போ வந்து என்கிட்ட சொன்னிங்கன்னா என்ன இது சினிமா நடிகைக்கான்னு, அவங்க ஒரு மனிதராக நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எங்கேயே இருந்தாலும் நமக்கு அவங்கள தெரியலனாலும் நமக்கும் வலிக்குது. அதில் நான் அந்த அவங்களோட அந்த ஜேர்னி அந்த ஒரு 2.5 மணி நேரத்தில் அவங்களுக்கு என்ன தாட் வந்திருக்கும், உண்மையாகவே அவங்க சூசைட் தான் பண்ணாங்களா இல்லைன்றதே நமக்கு தெரியாததுக்கு அப்பாற்பட்டு இப்போ அது சூசைட்டுன்னு வரும்பொழுது அவ்வளோ ஒரு தைரியசாலியான பொண்ணு எப்படி ஃபோன் பண்ணாங்கன்னு யோசிக்கும் பொழுது ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. எனக்கு தமிழ்ல அவங்க படம் போடுறதுக்கு கூட பிடிக்கல, எனக்கு அதை போட்டு நம்ம ப்ரொமோ தேடுறதுக்கெல்லாம் இங்கே வரல. இது வந்து நான் பொதுவாக சொல்லணுன்ற ஒரு கருத்து, ஆனால் அந்த விஷயம் என்னை பாதித்ததுனால இதை நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. தயவு செய்து இன்னொருத்தவங்களை டிப்ரெஷனுக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க. எல்லோரையும் அன்பாக பார்ப்போம், அன்பாக பார்க்க முடியலனா விலகி இருந்தாவது பார்ப்போம். யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. ஸோ அடிமை வாழ்க்கையில் தான் நீங்கள் டிப்ரெஷனை ஒன்று உருவாகும். அதனால் யாருக்கும் யாருமே அடிமை கிடையாது. யாரும் யாருக்கும் பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் தைரியமாக நில்லுங்க. உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா போய்கிட்டே இருங்க. அவங்க எவ்வளோ நாளைக்கு உங்களை பற்றி பேசுவாங்களோ அதுக்கப்புறம் பேசுகிறத நிப்பாட்டிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. எனக்கா நம்ம இங்கே நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். அதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன்.
நன்றி, வணக்கம்.